ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் மை சேனல் தஞ்சாவூர் ஃபிஷ் கார்டன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். மழையில் எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புது வகையான மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மீனோட பேர் பார்த்திங்கன்னா பாலக்கெண்டை அப்படிங்கிறது இந்த மீனோட பேர். கெண்டையிலே நிறைய வெரைட்டி இருக்குது. அதுபோல் இந்த மீன் பாலக்கெண்டை அப்படிங்கிறது இந்த மீனோட பேர். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சில்வர் கலரில் இருக்கும். இதோட செதிரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக சின்ன சின்னதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏரி, குளம், அலம்னு சொல்லுவாங்க, அது கடலில் கூட கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். நல்லா பளபளன்னு சில்வர் கலரில் இந்த மீன் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் பால் கொடுக்க பால்லாம் கொடுக்குறாங்க பார்த்திங்களா. பாலூட்டும் தாய்மார்கள் இந்த மீனை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இருக்கிற முள் வந்து ரொம்ப நைஸாக ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால இது வந்து பாலில் கூட போய் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலக்கெண்டை மீன் பார்த்திங்கன்னா ஆயிரப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சுன்னா ஆயிரத்துக்கு வலுவலன்னு, அதாவது அதோடய மீனோட சதையே வந்து கொஞ்சம் வலவலன்னு கிட்டு போன மீன் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணணும்னா இது, ஆனால் இதை குழம்போ இல்லாட்டி வறுத்துட்டாலும் கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிச்சிடும். குளம், ஏரி அந்த மாதிரி இடங்கள்ல சிறிய அளவிலையும், கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் 10 கிலோ 20 கிலோ அந்த மாதிரி நல்ல பெரிய அளவில் வந்து பெருக்கக்கூடிய மீனாக இந்த பாலக்கெண்டை மீன் இருக்குது. இதை வந்து கருவாடெல்லாம் நிறைய கடைகளில் நான் போயிருக்கிறப்ப இந்த கருவாடெல்லாம் இந்த பாலக்கெண்டை மீனில் நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த மீன் வந்து மேக்ஸிமம் கிடைச்சா சாப்பிடுங்க. ருசியில் வந்து பார்த்திங்கன்னா காணாங்கருத்தி மீன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரியான டேஸ்ட்டு தான் இந்த கெண்டை இந்த பாலக்கெண்டை மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதை மீனாக சமைச்சு சாப்பிட்றத விட நிறையா மக்கள் இதை கருவாடெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க போல இருக்குது. இது கொஞ்சம் சிறிய அளவில் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சமைக்கிறதுக்கு வந்து அளத்தில் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மீன் ரொம்ப நல்லா இருந்தது சமைக்கிறதுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.